பெண்களுக்கு அனைத்திலும் சமமான உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேரளாவில் நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 10 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டனர். கேரள அரசின் முழு ஆதரவுடன் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை அடுத்து RSS, பாஜக உள்ளிட்ட வலதுசாரியினர் கேரளாவில் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு கேரள அரசு தக்க பதிலடி கொடுக்கும் என்று ஏற்கனவே அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பெண்களின் மதில் சுவர் என்ற பெயரில் கேரளாவில் 10 லட்சம் பெண்கள் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையாக நின்று பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர். பெண்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்திற்கு வனிதா மதில் என்று பெயர் வைக்கப்பட்டது. பெண்களுக்கு அனைத்திலும் சமமான உரிமை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது.